ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன லஞ்ச்னா பீட்ரூட் சாப்ஸ். பீட்ரூட் சாப்ஸ் தாங்க செய்ய போகிறேன். பீட்ரூட் வந்து 1/2 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அரைக்க வேண்டியதுக்கெல்லாம் போட்டு மசாலா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தனியா, சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வறுத்துக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு ஆஸ் யூஷுவல் வதக்கிக்கலாம். வதக்கி வந்து தொக்கு தொக்காக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பீட்ரூட் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை ஒரு இலை போட்டு பீட்ரூட்டை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். போட்டு நல்லா அது வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி கலரி குக்கரில் வந்து போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு இறங்கிட்டாக்கா வெந்துடும், சூப்பராக வெந்துடும். நம்ம போட்டு பேசி சாப்பிட்லாம். இதுக்கு வந்து காரம் எதுவும் நான் ஆட் பண்ணல. மிளகாத்தூள்லாம் பச்சை மிளகாவும் மிளகும் மட்டும் தாங்க இதுக்கு காரம் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் திட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெரி ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பீட்ரூட் சாப்ஸு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.